5G டெக்னாலஜியோட சாதகங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம். வேணும்னா இது கமெண்டில் வந்து ஃபஸ்ட் கமெண்டில் வந்து பின் பண்ணியிருப்போம், செக் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பாதகங்கள் பார்க்கலாம். குறைந்த தொலைவுடையது, பாதகங்கள் வந்து குறைந்த தொலைவுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 4G விட 5G குறைந்த தொலைவிற்கு பயணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மரம், மழை, கட்டிடம் வேகம் வந்து குறைக்கும். அதாவது மரம், மழை, கட்டிடம் இது எல்லாமே 5G டெக்னாலஜியோட வேகத்தை, அதாவது 5G அலைக்கற்றையோட வேகத்தை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குறைச்சா நம்ம 4G வந்து அப்படி இல்லை, 5G வந்து வேகத்தை, 5G அலைக்கற்றையோட வேகத்தை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5G கருவியை அதிக இடங்களில் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5G கருவியை வந்து எல்லா ஸ்ட்ரீட் லைட்லேயுமே, ஸ்ட்ரீட் லைட் வைக்கிற அளவுக்கு நிறைய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டவரோட பயன்பாடு கம்மியாகும், 5G கருவியை அதிக இடங்களில் வைக்க வேண்டும். இது வந்து ஒரு பாதகமாக பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு பேட்டரி வந்து வலுவிழப்பு அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்கோம். 5G கைபேசி பேட்டரியின் திறனை வந்து விரைவாக குறைக்கிறது. கைபேசியை அடிக்கடி மாற்ற வேண்டிய சூழல் ஏற்படலாம். இப்போ அதாவது கைபேசி, மடிக்கணினி, எதெல்லாம் பேட்ரி இன்பில்டாக இருக்கோ அது எல்லாத்தோட பேட்ரியை வந்து சீக்கிரமே ட்ரைன் பண்ணிடும். நமக்கு பேட்ரி இன்பில்டாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமாக இது அப்படின்னா பேட்ரி தான் ரொம்ப முக்கியம். அது சீக்கிரம் தீர்ந்துருச்சு அப்படின்னா இப்போ வர பேட்ரி எல்லாமே இன்பில்டாக இருக்குது, பேட்ரியை மாற்றணும். இல்லைன்னா நம்ம அந்த உபகரணத்தையே மாற்ற வேண்டிய சூழல் ஏற்படும். சீக்கிரமே 5G அலைக்கற்றை வந்து பேட்டரியை ட்ரைன் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இணையவழி குற்றங்கள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா 5G அலைக்கற்றின் வாயிலாக ஒரே நேரத்தில் பல கருவிகளை வந்து தொடர்பு கொள்ள இயலும். அதனால் ஹேக்கர்ஸ்க்கு வந்து ஒரு சாதகமாக ஆகிடும். இப்போ டெக்னாலஜியை நல்லா சூப்பராக பயன்படுத்த தெரிஞ்ச ஹேக்கர்ஸ்க்கு வந்து அது ஒரு சாதகமாக ஆகிடும். ஸோ அவங்க வந்து தரவுகளை, டேட்டாஸை வந்து ஈஸியாக திருடுறதுக்கு வழிவகுக்கும். ஸோ அதனால் தேவையான முன் நடவடிக்கைகளாக செக்யூரிட்டி சிஸ்டத்தை வந்து பில்ட் பண்ணிட்டு 5G டெக்னாலஜியை கொண்டு வரணும் அப்படின்னு நிபுணர்களோட கருத்தாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பதிவேற்ற வேகம் வந்து குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. தரவுகளை வந்து வேகமாக பதிவிறக்கம் செய்ய முடியும், அதாவது டவுன்லோட் செஞ்சிட முடியும். 1GB ஒரு டேட்டாவை கூட, 1GB டேட்டாவை கூட நம்ம ஒரு வித்தின் 2 or 3 seconds டவுன்லோட் பண்ணிட முடியும். ஆனால் பதிவேற்றம் செய்கிறதுன்னு பார்த்தா 100 MBPS பர் செகண்ட் என்ற வேகத்தில் இருக்கும். ஸோ பதிவேற்றம் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது வந்து ரொம்ப வேகம் எடுக்கும். ஸோ நீண்ட நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு டிராபேக்காக பார்க்குறாங்க. அதிக செலவு உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. 5G கருவிகளை வந்து அதிக இடங்களில் நிறுவ வேண்டி இருக்கும், அதனால் பராமரிப்பு செலவு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே குறைகள், பாதகமான சூழல், 5G டெக்னாலஜி முன்னெடுப்பதில் உள்ள சவால்கள், எது எப்படி கேட்டாலுமே நம்ம இதெல்லாம் எழுதலாம், ஓகேங்களா. அடுத்தது சமச்சீரற்ற வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா, இப்போ 5G டெக்னாலஜியை வந்து நகரங்களில் மட்டும்தான், அதாவது பெருநகரங்கள், சென்னை, மும்பை, டெல்லி, அது மாதிரியான பெருநகரங்களில் மட்டும்தான் இப்போ கொண்டு வர போகிறாங்க. ஸோ கிராமங்களில் கொண்டு வரதுக்கு சில நாட்களாகும், அதாவது சில வருடங்களாக வாய்ப்பு இருக்குது. ஸோ சமமற்ற வளர்ச்சி அப்படின்னு இதை பார்க்குறாங்க. 5G டெக்னாலஜி கொண்டு வர்றது வந்து சமமற்ற வளர்ச்சி கொண்டு வந்தாவே எல்லா பக்கமும், இப்போ கிராமங்களோட வளர்ச்சியும் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஸோ அதனால் நகரங்களில் மட்டும்தான் இப்போதைக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறது ஒரு ட்ராபேக்காக பார்க்குறாங்க. தேங்க்யூ.